காதலன் மூலம் குணசேகரனுக்கு ஆப்பு வைத்த ஈஸ்வரி. எதிர்நீச்சல் சீரியலில் அடுத்தடுத்து என்ன? தொலைக்காட்சி சீரியல் டிஆர்பியில் முதலிடம் என்றால் எப்பொழுதும் அது சன் டிவி தான். ரியாலிட்டி ஷோக்களில் மட்டுமே கவனம் செலுத்தி விஜய் டிவி மற்ற தொலைக்காட்சிகள் சன் டிவியை பின்பற்றி சீரியல் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒளிபரப்ப தொடங்கியது. இந்த நிலையில் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல சீரியல்களில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த சன் டிவிக்கு கடும் போட்டியாக அமைந்தது விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாரதி கண்ணம்மா, பாக்யலட்சுமி போன்ற சீரியல்கள். சீரியலுக்கு பெயர் போன சன் டிவிக்கு சற்று சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் பின்வாங்கினாலும் சீரியல் டிஆர்பியில் விழுந்தவுடனே மெதுவாக எழுந்து நடக்க, நான் யானை அல்ல குதிரை, உடனே எழுந்து ஓட ஆரம்பித்து விடுவேன் என சவால் விடும் நோக்கில் சற்று சரிந்தாலும் எதிர்நீச்சல் சீரியல் மூலம் சீரியல் டிஆர்பியில் நாங்க தான் கிங் என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது சன் டிவியில் ஒளிபரப்பப்படும் எதிர்நீச்சல் சீரியல். எதிர்நீச்சல் டிஆர்பியில் முதல் இடத்திற்கு செல்ல காரணம் அந்த சீரியலின் இயக்குனர் திருச்செல்வம் தான். ஏற்கனவே இவர் கோலங்கள் போன்ற பல வெற்றி சீரியல்களை இயக்கியவர். எதிர்நீச்சல் சீரியலில் வரும் குணசேகரனின் "இந்த அம்மா ஏய்" என்ற இந்த வசனத்திற்கே பல பேர் இந்த சீரியலை பார்த்து வருகின்றனர். இந்த சீரியலின் முக்கிய கதை கருவே பெண்களை சார்ந்ததுதான். குணசேகரன் போன்ற ஆணாதிக்கவாதிகளிடமிருந்து அவரின் மனைவி, மருமகள்கள் எவ்வாறு தங்கள் வாழ்க்கையை தொடங்கப் போகிறார்கள் என்றுதான் கதை நகர்கிறது. ஏற்கனவே கரிகாலன் வருகையில் சீரியல் செம ஜாலியாக போய்கொண்டிருந்தது. தற்பொழுது இவை அனைத்திற்கும் பெரிய ட்விஸ்டாக ஜீவானந்தம் என்ட்ரி. குணசேகரனை பார்த்தாலே அனைவருக்கும் அள்ளுவிடும். அப்படிப்பட்ட குணசேகரனையே அசால்ட்டாக காலி செய்துள்ளார் ஜீவானந்தம். பட்டம்மாவின் சொத்து அனைத்தும் தனக்குத்தான் என்று நினைத்து கொண்டிருந்த குணசேகரனுக்கு ஆப்பு வைக்கும் விதத்தில் அனைத்து சொத்துக்களையும் சுருட்டியுள்ளார் ஜீவானந்தம். தற்பொழுது இந்த சொத்துக்களை குணசேகரன் எவ்வாறு மீட்கப் போகிறார், இதற்கு ஜனனி உதவ போகிறாரா என்ற களத்தில்தான் கதை நகர்கிறது. ஆனால் திடீரென்று வந்துள்ள இந்த ஜீவானந்தம் யார் என்பதுதான் அனைவரின் மனதிலும் எழும் கேள்வி. குணசேகரனின் மனைவி ஈஸ்வரிக்கு கல்லூரி காலத்தில் ஒரு காதல் இருந்தது. ஆனால் அவரின் குடும்பத்தினர் அதை ஏற்காமல் குணசேகரனுக்கு வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்துள்ளனர். ஈஸ்வரி காதலித்த அந்த நபர் கல்லூரியில் ஒரு சமூக போராளியாக இருந்துள்ளார். தற்பொழுது அவரின் சாயலில் தான் ஜீவானந்தம் இருப்பதாக பலரும் கூறி வருகின்றனர். அது மட்டுமின்றி ஜீவானந்தம் கதாபாத்திரமும் தன்னை சமூக போராளி போன்றே காட்டிக்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் ஜீவானந்தம் தான் ஈஸ்வரியின் கல்லூரி காதலன் என்கின்ற எதிர்பார்ப்பு சீரியல் பார்க்கும் ரசிகர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பை எதிர்நீச்சல் சீரியல் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது ஈஸ்வரிக்கு ஜீவானந்தம் யார் என்று தெரிய வரும் பொழுதுதான் பெரிய ட்விஸ்டே ஆரம்பமாகும் என்று கூறப்படுகிறது. உங்கள் தினசேவல்.